வணக்கம் நேயர்களே, ஒரு புதிய செய்தியோடு நம்முடைய சேனல் வழியாக உங்களை காண்பது மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய சேனல் மூலமாக வருகிற செய்திகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வழியாக நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக தொழிலில் வளருவதற்கு நம்முடைய செய்திகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போது நம்ம வந்து திருப்பூர் கெமிக்கல்ஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம். பின்னலாடை தொழில்துறைக்கு டையிங் உயிர்நாடி போன்ற ஒரு தொழில்துறை, அந்த வகையிலே டையிங் வளர்ச்சிக்கு தேவையான மூலப்பொருட்களை திருப்பூர் கெமிக்கல்ஸ் நிறுவனம் தங்களுடைய சொந்த தயாரிப்பின் மூலமாக மிக தரமாக தயாரித்து மேனுஃபேக்சரிங் அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமாக தொழில்துறையினருக்கு விலை குறைவாகவும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல தரமான மூலப்பொருட்களை திருப்பூர் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தார் கடந்த பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறார்கள். எண்ணற்ற டையிங் மூலப்பொருட்களை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த நிறுவனத்தார்கிட்ட பேசும்போது நம்ம அவங்க சொல்கிறாங்க, மித்த நிறுவனங்களை காட்டிலும் எங்களுடைய நிறுவனத்தில் அனைத்து டையிங் மூலப்பொருட்களும் மிக மிக குறைந்த விலையிலே நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா எங்களுடைய கொட்டேஷனை வாங்கி பார்த்துட்டு டையிங் தொழில்துறையினர் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டு தான் இப்போ வந்து திருப்பூர் கெமிக்கல்ஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய இளம் நிர்வாக இயக்குனர் திரு நிவேதன் அவர்களை நாம் இப்போது சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நிறுவனத்தினுடைய சேவைகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நிவேதன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி, எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் உங்கள் சேனலில் நான் ஒரு ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னையும் பேட்டி எடுக்க வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஏன் உங்களை பேட்டி எடுக்க வந்தோம்னா சார், சொல்லுங்கள். ஒரு இளம் தொழில் முனைவோராக நீங்கள் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் தொழில்துறைக்கு வழங்குகிறீர்கள். ஏன்னா ஒரு வித்தியாசமான வர்த்தக முறையை நீங்கள் கையாளுகிறீர்கள். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க சார், தொழில் வளர வேண்டும், தொழில் வளர்ந்தால் தான் நம்ம வளர முடியும். இப்போ தொழில் வளர்கிறதுக்கு நம்ம வந்து தரமான மூலப்பொருட்களை விலை கம்மியாக கொடுக்கணும், அதன் மூலமாக தொழில்துறையினர் வளருவாங்க, அதுக்கு நம்ம அனுபவத்தை பயன்படுத்தலாம்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மூத்த அனுபவம் நிறைந்த பெரியவங்க பேசக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு இளம் தொழில் முனைவராக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க, அதனால் வந்து உங்களை பேட்டி காண்பது ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கள், திருப்பூர் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தினுடைய தொடக்கம், அதனுடைய வளர்ச்சி, உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். எங்கள் நிறுவனம் அப்பா காலத்திலேருந்து இருக்குதுங்க. அப்பா வந்து 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. நான் படித்து முடிச்சுட்டு நேரடியாக இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேங்க. நான் வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. நான் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் நாங்களும் மற்றவங்க போல் எல்லார் பக்கமும் வாங்கி விற்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் அந்த விலையில் ஒரு ரேஷியோ வரமாட்டேங்குது விலையில். சரி, அவங்களும் 1000 ரூபாய்க்கு விற்று நம்மளும் 1000 ரூபாய்க்கு விற்கிறதுல என்ன யூஸ்ன்றதுனால ஒரு வித்தியாசம் காமிக்க முடியல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அதை காட்டணுன்றதுக்காக ஒரு சில பொருள்லாம் நாங்களே தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அஸ்டிக்கு, வெட்டிங் ஆயில் இந்த மாதிரி ஒரு சில பொருள்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தயார் பண்ணதுக்கப்புறம் எங்கேயும் கொடுக்காத ரேட்டு, எங்கேயும் கொடுக்க முடியாத குவாலிட்டியில் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. கொடுக்க முடியவும் நம்மளுக்கு அதிலேருந்து கொஞ்சம் நல்ல பேர் நம்ம டையிங் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஓகே திருப்பூர் கெமிக்கல்ஸில் வாங்கினா நமக்கு மிச்சம் பணம் மிச்சம் அப்படின்ற ஒரு பெயரோடு இன்றைக்கி வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் சொந்தமாக நீங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது, டையிங் கெமிக்கல்களை சொந்தமாக உற்பத்தி செய்யும் போது அதுக்குரிய அரசாங்கத்தினுடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அப்புறம் தரச்சான்றிதழ்கள், ஆய்வக வசதிகள், ஆய்வக உள்கட்டமைப்புகள், இதெல்லாம் வந்து எந்த வகையில் இருக்குது திருப்பூர் கெமிக்கல்ஸ்? நாங்கள் எந்த பொருள் தயார் பண்ணாலும் லேப் போட்டு தாங்க தயார் பண்ணுவோம். லேப் போட்டு தயார் பண்ணுவோம். எங்களுக்கு அரசாங்க சான்றிதழ் காட் சர்டிஃபிகேட் இருக்குது. காட் சர்டிஃபிகேட் இருக்குது. மற்றபடி எங்களுக்கு லேப் நாங்கள் டையிங் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்து அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் எங்கள் ஃபார்முலாவே
அந்த மாதிரி எல்லா ஃபார்முலாவும் செக் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பிற நிறுவனங்களை காட்டிலும் உங்களால் வந்து இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்க முடியுது? நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக கொள்முதல் பண்ணிடுவோம். ரா மெட்டீரியல்ஸ் பம்பாய் தான், மெயின் மேனுஃபேக்சரிங் வந்து பம்பாய் தான். பம்பாயில இருந்து டைரெக்டாக கொள்முதல் பண்ணி நாங்கள் ஓனா என் கண் பார்வையில் நாங்கள் தயார் பண்ணுறதுனால ஓரளவுக்கு எங்களால் வேலை காம்படிஷனாக கொடுக்க முடியுதுங்க. எங்கேயும் கிடைக்காத ரேட், நான் அடிச்சே சொல்லலாங்க, சேலஞ்சாகவே சொல்லலாம். நீங்கள் 10 கடையில் விசாரிச்சுட்டே வந்துருங்க, 11வது கடையாக என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எப்படி நம்பர் போடுவீங்கல்ல, 11வது ஆளாக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ரேட்டு கேளுங்க, நீங்கள் எங்கே வாங்கலாம்னு நீங்களே ஐடியா பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, லலிதா ஜுவல்லரி விளம்பரத்தில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான். நீங்களும் சொல்ல ஆரம்பி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து குறுகிய காலத்தில் தொழில் தொடங்கி சீக்கிரம் பெரிய அள மேலே வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு படித்து முடித்து ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு விலை கம்மியாக கொடுக்கணும், அதே நேரத்தில் தரமாக கொடுக்கணும், அது மூலமாக தொழிலும் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் நீங்கள் தொழில் பண்ணுறது நிச்சயமாக தொழில்துறையினர் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும். திருப்பூர் கெமிக்கல்ஸ் உங்கள் நிறுவனத்தின் மூலமாக என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, கொஞ்சம் வருஷப்படுத்துங்களேன். நம்ம வந்து டையிங்க்கு தேவையான அனைத்தும் A to Z, அதாவது இதுதான் இருக்கு இதுதான் இல்லைன்னுலாம் கிடையாது. நாங்கள் தயார் பண்ணுறது ஒரு 4 பொருள் தான், வெட்டிங் ஆயில், ஃபிக்ஸிங் ஆயில், சோப் ஆயில், அஸ்டிக் ஆசிட், இது வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். இது போக மீது எல்லாமே விலை கம்மியாக கொடுக்கணுன்றதுக்காக கிளாபர் சால்ட்டு, சோடாஸ், இதெல்லாமே நம்ம டைரக்ட் கொள்முதல் தான். பல்க் எங்களுக்கு கண்டெய்னரில் வந்துடும், தூத்துக்குடி வழியாக கண்டெய்னரில் வந்து நாங்கள் அங்கேருந்து லாரி வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே நமக்கு இறக்கிடுவாங்க. ஒரு 60-65% திருப்பூர் கடைக்காரங்களுக்கே நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். கடைக்காரங்க 65% கடைக்காரங்களுக்கு நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். அது போக ஒரு ட்ரேடர்ஸ், அதாவது கடை இல்லாமல் தனியாக வந்து நம்மளது தான், நம்ம கடை தான் அவங்க குடோனே, அவங்க ஒரு 10-15 பேர் நம்மளால் கொஞ்சம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்துட்டு தான் இருக்குது. அவங்க எங்ககிட்ட தான் வாங்கி டையங்களுக்கு கொடுத்து அவங்க கலெக்ஷன் பண்ணி அதை அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்களும் நேரடியாகவும் டையிங்க்கு கொடுத்துட்ருக்குறோம், கொடுத்துட்ருக்குறோன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100-110 டையிங் இருக்குது. ஆனால் ரொம்ப கொஞ்சம் அலைச்சல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம். மற்றபடி நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். PDC மூலமாக இப்போ நல்லா பழகிட்டாங்கன்னா போஸ்ட் எய்டட் செக்கு நாணயத்தில் ஒரு 4-5 பில்லு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம இப்போ உங்களை பார்த்து ஒரு 4 உங்க கூட பேசி பழகிட்டாலே எனக்கு நீங்கள் எப்படி என்ன ஏது தெரியும், நான் எப்படி யாவரவு செலவு என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரிஞ்சு பழக 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 ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொடுப்போம், அப்புறம் 30 கொடுக்கலாம், அப்புறம் நாங்கள் 90 கொடுக்குற டைமிங்லாம் இருக்குது. செக்கு கரெக்டாக டேட்டுக்கு ஆனர் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த மாதிரி டைமிங்லாம் கொடுத்து என்ன சப்போர்ட் என் சைட்லேருந்து பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுறதுக்கு ரெடி. நீங்கள் என்ன ஆர்டர்னாலும் எடுங்க, உங்களுக்கு ஒரு கம்பெனிக்காரங்க 120 திடீர்னு அவங்க பேசுவாங்க பேமெண்ட்டு, அப்போ உங்களால் நீங்கள் கெமிக்கல் நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் 120 அவங்களுக்கு பண்ண முடியும். நீங்கள் நாணயமாக நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பேமெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, செக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சால்ட்லாம் சப்ளை பண்ணுறீங்களா? தூத்துக்குடி பண்ணிட்டு இருக்கோம், தூத்துக்குடியிலேருந்து நேரடியாக கொள்முதல். சால்ட்லாம் வந்து எப்படி பண்ணுறீங்க? எனக்கு வந்து சொந்த ஊரே தூத்துக்குடி தாங்க. அதனால நமக்கு சொந்தக்காரங்க அங்கே நிறைய பேர் உப்பலாம் வச்சிருக்கிறாங்க, எங்கள் மாமா அந்த மாதிரி சொந்தக்காரங்க நிறைய பேர் உப்பலாம் வச்சிருக்கிறாங்க. நேரடியாக அங்கேருந்து கொள்முதல் பண்ணி அதுவும் நீங்கள் சால்ட்டு திருப்பூரில் இன்றைக்கி நான் தான் நம்பர் 1 சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பேன். எங்கேயும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு சால்ட் எங்களால் கொடுக்க முடியும், அதுவும் அடித்து சேலஞ்சாகவே சொல்லுங்க. பரவாயில்ல, அதாவது சேலஞ்சுன்றது வந்து நான் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணணும், குறைஞ்ச லாபம் இருந்தாவே போதும் அப்படின்னு சவால் விடுறது வந்து உண்மையிலேயே ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு எண்ணம் உங்களுடைய எண்ணம். நிச்சயமாக நீங்கள் இன்னும் நிறைய வளரணும், நிறைய கிளைண்ட்டுகளுக்கு சேவை பண்ணணும், நிறைய டையிங் அந்த தொழில்துறை திருப்பூர் கெமிக்கல்ஸ்னால் வளரணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு அடுத்த கேள்விக்கு நம்ம வர்றோம். இந்த தொழில்துறை நீங்கள் இந்த ஒரு கல்லூரி முடித்து அப்பாவுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு
நான் ஒரு வித்தியாசமாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவம் என்ன? இந்த தொழில்துறையின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவம் எப்படி இருந்தால் இன்னும் வந்து தொழில்துறை பெஸ்ட்டாக இருக்கும், பொருளாதார காரியங்கள் அந்த சுழற்சி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது? ஒரு 6-7 வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்ன? அதாவது நம்ம எல்லாருமே தொழில் பண்ணி ஒரு நாளுக்காக சம்பாதிக்கணுன்ற ஆசையில் தான் வரும். ஆனால் கொஞ்சம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருள் வாங்குறவங்களும் கொஞ்சம் நமக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதாவது 30 நாள்னு ஒரு டைம் கேட்டு நம்மகிட்ட ஒரு மெட்டீரியல் எடுக்கிறாங்கன்னா 30 நாளில் முடியாது, யாராலையும் சொன்ன தேதிக்கு சொன்ன இதை பண்ண முடியாது. ஒரு 60 நாள்லையாவது அந்த இதை அந்த இதை பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு ரொட்டேஷன், மீண்டும் மீண்டும் நல்லா கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடியும், ஒரு சப்போர்ட் பண்ண முடியும். என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பண்ணணும்னா பணம் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்ததுன்னா நம்ம அதை சமாளிக்க முடியாது. எவ்வளோதான் நாங்களும் உள்ளே போடுறது, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. அதனால் 30 நாள்ன்றது ஒரு 35-40-50 நாளில் கொஞ்சம் அதை இது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கும் அதை அவங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இல்லை நீங்கள் சொல்கிறதே வந்து அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதே வந்து ஒரு மென்மையாக ஒரு இதாக தான் ஒரு தயவாக தான் பதிவு பண்ணுறீங்க. திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையிலே இயங்கி வளர்ந்த ஊர் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து மெட்டீரியல், ரா மெட்டீரியல், நூல் விலை எல்லாமே வந்து கேஷ் அண்ட் கேரின்ற அளவுக்கு வந்து தொழில் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு இறுக்கமான நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. நிறைய மூலப்பொருட்களுக்கு நிறைய பல லட்சம் கோடிகளை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. அதே வேளையில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியாயமாக அந்த கொடுக்க அந்த செக்கு அந்த சொன்ன தேதிக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து நிச்சயம் ஒரு சந்தோஷத்தை சொன்ன தேதிக்கு கூட ஆக வேண்டாம், நம்ம கிட்ட கரெக்டாக கமிட்மெண்ட். இன்னொரு 10 நாள் தள்ளிக்கோங்க கொஞ்சம் சார், இன்னொரு 20 நாள் தள்ளிக்கோங்க சொல்லி அந்த 20 நாளில் பண்ணிட்டாங்கனாலே போதும், நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் இன்னும் ஆரோக்கியமாக பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுவோங்க. அதான் சொல்கிறல்ல, ஒரு கம்பெனிக்காரங்க திடீர்னு 100 நாள் டைம் கேட்பாங்க, இவங்க கொடுக்கணும்னா நாங்கள் கொடுத்தா தானே இவங்களால பண்ண முடியும். கிட்டத்தட்ட 100 நாள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கெமிக்கல் மட்டுமே 10-15 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அவங்க நாணயத்தை பொறுத்து தான் நான் அந்த அளவுக்கு கொடுக்குற மாதிரி வருங்க. அதனால கொஞ்சம் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் திருப்பூர் டையிங் தொழில்துறையினருக்கு நிறைய ஏற்றுமதியாளர்கள் தங்களுடைய சொந்த நிறுவனங்கள்லே டையிங் வச்சுருக்கிறாங்க, அவங்கள இன்ஹவுஸில் வச்சுருக்காங்க, அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தியாளர்களும் வச்சுருக்கிறாங்க. உங்களுடைய துறை சார்ந்த உங்களுடைய நுகர்வோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? செய்தி என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் அவங்க தான் நம்மளை வளர்த்து விட்டாங்க எல்லாம், அதனால் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அவங்களும் சேர்ந்து அவங்களும் வளரட்டும், எங்களையும் சேர்த்து வளர்த்து விடட்டும். நிச்சயமாக உங்களுடைய இந்த கான்செப்டுக்கு நிச்சயமாக நல்ல வளருவீங்க. திருப்பூர் கெமிக்கல்ஸ் இன்னும் மென்மேலும் நிறைய கிளைண்ட்களை பெற்று வளருவதற்கு மனதார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.